வெல்கம் பேக் கைஸ். போன வீடியோவில் நம்ம செக்ஸ் எஜுகேஷன் சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீசன் தேர்ட் எபிசோட் பார்த்தோம். அதில் நம்ம ஹீரோக்கு ஹீரோக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு காதல் பூ போத விஷயத்தை பார்த்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க போய் பார்த்தோங்க. அதே மாதிரி இன்றைக்கான எபிசோடில் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2022 உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமையும் நினைக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு அமையும் நினச்சிங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு ஒரு லைக்கை போட்டு போங்க. சரி, இதுக்கு மேலே டிலே பண்ணாமல் நம்ம இன்றைக்கான எபிசோடில் போயிடலாம். ஓப்பன் பண்ணால் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை கொஞ்சம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே ஒரு பையனும் பொண்ணை தான் காட்டுவாங்க, இந்த தடவை வித்தியாசமாக ஒரு பொண்ணு பொண்ணை அப்ரூவ் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போது ஒரு பொண்ணுக்கு மட்டும் அவர் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, ஆனால் இன்னொரு பொண்ணு ரொம்ப ஆர்வம் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஆர்வம் பண்ணுற பொண்ணு இன்னும் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு பொண்ணு எனக்கு வேணாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம வேணால் படம் பார்ப்போமா அப்படின்னு சொல்ல அவள் அப்படியே ஐடி கார்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோனி மேவும் நம்ம ஹீரோ ஓட்டிஸும் ரெண்டு பேருமே மாறி 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 சேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லா டைமும் சேட் பண்ணுறாங்க, அவங்க பார்க்குற விஷயத்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுறதும் அதுக்கு பதிலுக்கு எமோஜி அனுப்புறதுன்ட்டு ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ நம்ம ஹெரிக்கு வந்து நம்ம ஓட்டிஸை பார்க்குறாங்க, என்னடா உனக்கு மேவுக்கு எல்லாம் கனெக்ஷனா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது, நாங்கள் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா, நாங்கள் ரெண்டு வருஷம் சேர்ந்து ஒரு கிளினிக் நடந்துகிட்டு இருக்கோம், மற்றபடி நினைக்கிற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹெரிக்கு ஏடே இவன் உருட்டு எனக்கிட்ட போடாதா, அவன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது, அவள் கூட பேசினா மட்டும் சேட் பண்ணால் மட்டும் மூஞ்சியில் அப்படியே 1000 watts பல்ப் பெரியுது, என் கூட பேசாம கசகுதா அப்படின்னு நம்ம ஹெரிக்கு பேசிட்டு வரும்போது நம்ம ஓட்டிஸை பார்த்து வந்து இடிச்சிடுறாங்க. இடிச்ச தினமும் அவன் தான், ஆனால் நம்ம ஓட்டிஸை சாரி கேட்டு ஹேவ் நைஸ் டே அப்படின்னு சிரிச்சுட்டு வராங்க. இதை பார்த்துட்டு மேரிக்கு பார்த்தியா நான் தாண்டா சொல்கிறேன், இடித்தது அவன், ஆனால் நீ சாரி கேட்டு சிரிச்சுட்டு போகிறேன், எல்லாத்துக்கும் காரணம் மேக் உனக்கு காதல் பைத்தியம் பிடிச்சிருச்சிரியாய், உனக்கும் மேக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேரிக்கு போகிறான். அதுக்கு நம்ம ஓட்டி சீடே நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போகிறான். ஆனால் பார்க்குற நமக்கு தெரியும் இது ரெண்டு பக்கம் என்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோனி மேவு நம்ம ஜாக்சன் கூட கொஞ்சம் அப்ரேட் பண்ணியிருக்காங்க. அங்கே என்னென்னா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனி மேவை நினச்சி ஒரு ஒருன்னு உருகிட்டு இருக்கான். ஆனால் இங்கே நம்ம ஹீரோனி பண்ணுற வேலையை பார்த்தீங்களா, இதுதாங்க லைஃப். சரி நம்ம கதைக்கு வருவோம். ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜாக்சன் நம்ம ஹீரோனி பார்த்து நம்ம என்ன அப்புறமே வெளியே சுற்றலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோனி மேவு இங்கே பார், நமக்குள்ளே வேறு செக்ஸ் மட்டும்தான் இருக்கணும், மற்ற எதுவுமே இருக்கக்கூடாது, இந்த பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, சரியா பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறேன். இதை பார்த்து நம்ம ஜாக்சனு என்னடா இவ இப்படி இருக்காளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஜாக்சனு நேராக போய் நம்ம ஓட்டிஸை பார்க்குறாங்க. இது மாதிரி மேவு என் கூட செக்ஸ் எல்லாம் பண்ணுறா, ஆனால் என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டேன்னு சொல்கிறா, அவளை எப்படியா கரெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ட்டு மேவை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம ஓட்டிஸ் கிட்டே கேட்க வந்திருக்கேன். நம்ம ஜாக்சனு இதை பார்த்துட்டு நம்ம ஹெரிக்கு செம்ம சிரிப்பு வந்துருச்சு. டேய் சொல்கிறா அட்வைஸ் கொடுறா எப்படி கரெக்ட் பண்ணு கேட்க சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஓட்டிஸ்க்கு செம்ம காண்டாயிருது, இல்லைங்க நான் அப்படிலாம் அட்வைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ நம்ம ஜாக்சனு இல்லை இல்லையா எல்லாருமே நீ நல்லா அட்வைஸ் பண்ணு சொல்லியிருக்காங்க, இந்த பணம் தான் பிரச்சனை பண்ணால் பணம் தரேன் அப்படின்னு பணத்தை வர கொடுத்துட்டு சரி இப்போ சொல்லலாம் போகிற அப்புறமே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையும் கொடுத்துட்டு நம்ம ஜாக்சன் கிளம்பி போயிடுறான். இதை பார்த்து நம்ம ஓட்டிஸு இவனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அங்கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஓட்டிஸு தெரப்பிஸ் கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்கான். அப்போது ரெண்டு பொண்ணுங்க அவங்க பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீனில் ரெண்டு பொண்ணுங்க கொஞ்சம் அப்டேட் பண்ணி சொன்ன ஞாபகம் இருக்கா, அதே பொண்ணுங்க தான். அப்போ அவங்க பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்லாம் பிரச்சனையே இல்லை, ஆனால் செக்ஸ்னு வந்தால் மட்டும் அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ ஓட்டிஸு போருங்க எனக்கு இதான் முதல் கேஸு, இது மாதிரி பொண்ணுங்க பொண்ணுங்க அப்படி இப்படிங்கிற விஷயத்தை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ரிசர்ச் பண்ணிட்டு வந்து என்னால் என்ன மொழி சொல்ல முடியுமா சொல்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் டைம் கேட்டுக்கிறான். சரி அந்த பொண்ணுங்களும் டைம் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம ஹீரோனி அம்மா பார்க்கறதுக்காண்டி ஒரு ஆள் வந்திருக்காப்புல, நம்ம ஹீரோனி அம்மா வாங்க வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லுங்கள் உங்களுக்கான பிரச்சனை உங்களுக்கு என்ன பண்ணுது, செக்ஸில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது மறுபடியும் காலி முழுக்க சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோனி அம்மா மறந்தே போயிட்டேங்க, பிளம்பரை வர சொல்லியிருந்தேன், அவன் இப்போ தான் வரையா போல அப்படின்னு எழுந்திருக்கிறாங்க. அப்போ அந்த ஆள் அந்த பிளப்பர் நான் தாங்க, நான் தான் போய் ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோனி அம்மாவுக்கு செம்ம பல்ப் ஆயிடுது. ஆமாங்க வந்திருக்க ஆள் பிளம்பர் பேஷண்ட் நினச்சி நம்ம ஹீரோனி அம்மா முன்னாடி பேசியிருந்திருக்காங்க, செம்ம பல்ப் ஆயிடுது. அப்புறம் நம்ம ஓட்டிஸு நேராக போய் நம்ம ஜாக்சனை பார்த்து இது மாதிரி என்னால் பண்ண முடியாது, என் ஃப்ரெண்டுக்கு பின்னாடி நானே அவளை கரெக்ட் பண்ண சொல்லி கொடுக்க ரொம்ப தப்பான விஷயங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டு நம்ம ஜாக்சன் சரி ஓகே, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லடா, வாரா என் கூட செக்ஸ் பண்ணுறான் அப்புறம் ஒரு வாரம் கண்டுக்கவே மாட்டான், அப்புறம் திரும்ப ஓட்டு போகிறா செக்ஸ் மட்டும் பண்ணி விட்டு கழட்டி விட்றான், என்னை பார்த்தா எப்படி தெரியுது அவள் என்ன அந்த மாதிரி பொண்ணா அப்படின்னு தப்பா பேசி விட்றான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு லைட்டாக ப்ரெஷர் ஆயிடுது. உடனே அவள் ஒன்றும் ஆப்ஜெக்ட் கிடையாது, அவள் சாதாரண பொருள் கிடையாது, அவளும் மனுஷி தான், அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது ஏதாச்சும் ஒன்று தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஜாக்சன் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ அவளுக்கு
ஃபீமேல் ஆக்டர்ஸ்னால் பிடிக்கும், அவளுக்கு எந்த பாட்டை பிடிக்கும் தெரியுமா, இந்த பாட்டெலாம் அவளுக்கு பிடிக்கும், இதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது, நீ அவளுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நீ பேசினா தான் அவளுக்கு உன்னே பிடிக்கும். நீ பார்த்தாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு அவளுக்கு எப்படி உன்னை பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது டக்குனு நம்ம ஜாக்சன் பேப்பர் எடுத்து எல்லாம் எழுதுறாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு நம்ம ஓட்டிஸ் கேட்குறேன். அதுக்கு நம்ம ஜாக்சன் ஆமாம் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், இதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். டேய் நீ அட்வைஸ்லாம் கொடுக்கலடா, சொன்னால் கேள்றா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஜாக்சன் சரி இப்போதைக்கு இது போதும் இதை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் காசு வாங்காமல் போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஓட்டிஸு என்னடா இது பேச்சுவாக்களை அட்வைஸ் பண்ணி விட்டோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அங்கட் பண்ண நம்ம ஜாக்சனு ஓட்டிஸ் அட்வைஸை அப்படியே கேட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அவள் பார்க்கும்போது ஃபீமேல் லெட்டர் புக்கை எடுத்து படிக்கிறது, அவள் போகும்போது அவளுக்கு பிடிச்ச பாட்டை கேட்குறது அப்படின்ட்டு பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஹீரோனி மேகவும் லைட்டாக இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்த அட்வைஸ்லாம் சொல்ல நம்ம ஹீரோவுக்கு செம்ம காண்டாயிருதுங்க. ஆமாங்க, நம்ம லவ் பண்ணுற பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்டே வந்து ஒருத்தர் அட்வைஸ் கேட்டு அந்த அட்வைஸை அப்படியே மாறாமல் போட்டு அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகி நம்ம கண்ணு முன்னாடி நம்ம லவ் பண்ணுற பொண்ணை இன்னொரு தள்ளிட்டு போனால் அழிக்கத்தானே செய்யும். அப்புறம் நம்ம ஓட்டிச்சு நேராக வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் எப்படி தான் இருக்குமோ அப்படின்ட்டு கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி கீழே நம்ம ஓட்டிஸ் அம்மாவும் அந்த ஆள் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது டக்குனு காலி முடிக்கிற சவுண்ட் கேட்குது, யாருன்னு பார்த்தா அந்த ஆளோட பொண்ணு வந்திருக்காங்க. இது மாதிரி எங்கள் அப்பா நான் கூட்டு போந்திருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோ அம்மா கிட்டே இது மாதிரி உங்கள் பாத்திரம் நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டோடனே நம்ம ஹீரோ அம்மா சரிப்பா மேலதாக யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஓட்டிஸு லேப்டாப்பில் ரெண்டு பொண்ணும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி உட்காந்து படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு டக்குனு கதவை திறந்து பார்க்க நம்ம ஓட்டிஸ்க்கு சேம் பப்பி சேம் ஆயிருதுங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஓட்டிஸும் இல்லை இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் செக்ஸ் லேர்னிங் வச்சுருக்கேன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு அது தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு நீ என்ன வேணால் பண்ணி தொடடா, ஆனால் அடுத்த தடவை பண்ணும்போது கதவை லாக் பண்ணிட்டு பண்ணுறான், நான் பாத்ரூம் யூஸ் பண்ண வந்துடா எங்கடா இருக்காது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் அங்கிட்டு தான் இருக்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றான். ஐயோ திரும்பவும் கேவலப்பட்டமே அப்படின்னு நம்ம ஓட்டிஸ் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதே மாதிரி இங்கே நம்ம இருக்கு ஒரு நாலஞ்சு நாய் வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஆடம் நிற்கிறாங்க. நம்ம ஆடத்தை பார்த்துட்டு நம்ம ஏரிக்கு செம்ம பயமாயிருது, ஐயோ இவன் போனதாவது பிடிச்சிக்கிறானே அப்படின்னு இருந்தாலும் சரிண்டு கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஆடமா அவனு ஒரு நாய்க்குட்டியை வச்சிருக்கான். அப்போ ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இவன் நாலஞ்சு நாய் சேர்ந்து நம்ம ஆடம் நாய் குழச்ச உடனே அந்த நாய் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிருதுங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஆடம் நம்ம ஏரிக்கை பார்த்துட்டு பயங்கரமாக திட்டு விட்டு போயிடறான். அதே மாதிரி நம்ம ஆடம் அந்த நாயை தொலைச்சிடுறாங்க. அங்கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஓட்டிஸ் வந்து நம்ம ஜாக்சன் பார்க்குறான். டே நீ சொன்ன அட்வைஸ் மாதிரி நான் கரெக்டாக போட்டேன்டா, அப்படியே ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா, நைட்டு ஃபுல்லாக நானும் மேவு மாறி மாறி சேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்டா, செம்ம ஜாலியாக இருந்துச்சு, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஓட்டிஸ்க்கு செம்ம காண்டாகுது. அப்போ நம்ம ஓட்டிஸ் இங்கே பாரு உனக்கு அட்வைஸ்லாம் பண்ணல அப்படின்ட்டு காசு எடுத்து கொடுக்க வரான். மறுபடியும் நம்ம ஜாக்சனு ஏ மேவு தான் ஃபோன் பண்ணுறேன் அப்புறம் மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு மறுபடியும் கழட்டி விட்டு ஓடிடுறான். அதே மாதிரி இங்கே நம்ம ஓட்டிஸ் அம்மா வீட்டுக்கு மறுபடியும் அந்த பிளம்பர் வராப்பில் இது மாதிரி பாதி வேலை தான் பண்ணியிருக்கிற போல் அடுத்த நாள் வரும்போது நம்ம ஹீரோ அம்மாவுக்கு ஒரு சூப் பாயிண்ட் வராப்பிலங்க. ஆமாங்க, நம்ம ஓட்டிஸ் அம்மாவுக்கு கொஞ்சம் ஜலதோஷம் ப்ராப்ளம் இருக்கும், அதனால நம்ம பிளம்பரு சூப் பாயிண்ட் கொடுக்குறாப்புல. இதை பார்த்துட்டு நம்ம ஓட்டிஸ் அம்மா லைட்டாக இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தெரியுது. அப்புறம் நம்ம ஹீரோ அவன் கூகுளில் சர்ச் பண்ணதெல்லாம் வச்சுட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு ஒரு தெரப்பிஸ் கொடுக்குறான், ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. அப்போது அந்த பொண்ணு நேராக வந்து இங்கே பாரு எங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லாம் பிரச்சனையே இல்லை, எங்களுக்கு செக்ஸ் மட்டும்தான் பிரச்சனை, அதை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு போயிடறான். இதை பார்த்து நம்ம ஓட்டிஸு சரிங்க நான் செக்ஸ் தெரப்பிஸ் மட்டும் இல்லை ரிலேஷன்ஷிப் தெரப்பிஸ் கூட தான், உங்களுக்கு பேசணும்னு துணிச்சா எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ரெண்டு பேருமே எதுவுமே காதில் வாங்காமல் அப்படியே கிளம்பி போயிடறாங்க. அப்புறம் நம்ம ஓட்டிஸ் நம்ம மேவ் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஓட்டிஸு மேவை பார்த்து அப்புறம் என்ன உனக்கு ஜாக்சன் நல்லா போயிட்டுருக்கு போலே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம மேவ் அது உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாது, ஆனால் இருந்தாலும் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கெல்லாம் பிடிக்காதா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஓட்டிஸு நீ ஏன்டி அப்படி சொல்கிற, எதுக்கு உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் பிடிக்காது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம மேவும் எல்லோரும் ஒரே மாதிரி தான், அவங்களும் வந்தாலுமே நம்மளை அடிமையாக்கன்னு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஓட்டிஸு நீ அப்படிலாம் நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நம்ம மேவு நம்ம ஓட்டிஸ் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. அவனும் தண்ணிக்குள்ள கூச்சு ரெண்டு பேரும் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஓட்டிஸ் நம்ம மேவுக்கு சரி எதுக்கு சொல்லு, எதுக்கு அவன் கூட வெளியே போக உனக்கு பிடிக்கல அப்படின்னு அவன் தெரப்பி செஷன் ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து நம்ம மேவு எங்கே பார் எங்கிட்டலாம் தெரப்பி கொடுக்கக்கூடாது, நீ கிளைனிக்கிட்ட மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஓட்டிஸும் இல்லை நீ சும்மா சொல்லி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேவு எனக்கு பிடிக்கல, நானாக விரும்புகிறேன் அவன் அவனாக விரும்புகிறான், ரெண்டு பேரும் வெளியே போகிறோம்னா ரெண்டு பேரும் மாறி மாறி புரிஞ்சுக்கணும், எதுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டு விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது நம்ம ஓட்டிஸ்க்கு நம்ம மேவுக்கும் லைட்டாக கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம மேவு நம்ம ஓட்டிஸ் முகத்தை போட்டு தள்ளி விடும்போது டக்குன்னு நம்ம பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிடுறான். இதை பார்த்து நம்ம சரிவா கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பும்போது நீ மட்டும் போனால் வரல அப்படின்ட்டு நம்ம ஓட்டிஸு தண்ணிக்குள்ளே உட்காந்துக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம நீ நன்றாக கூப்பிட்ட அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஓட்டிஸு இல்லை இல்லை நீ போனால் வரேன் அப்படின்ட்டு அமுச்சு விட்றான். பயபுலிக்கு அது தூக்கிடுச்சுங்க, அதனால தான் அமுச்சு விட்ருக்கான்.
அப்புறம் அதே இடத்துக்கு நம்ம ஏரிக் வராங்க. நம்ம ஏரிக் வந்து நம்ம ஓட்டிஸை பார்த்துட்டு என்னடா எனக்கு தனிக்குள்ளே இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஓட்டி சொல்ல ஆரம்பிக்கிறேன், டேய் அவள் என் புருவத்தோட தொட்டா எனக்கு தூக்கிடுச்சுடா, என்ன செய்யறதுன்னு தெரியல, அரை மணி நேரமாக தனிக்குள்ளாண்டா இருக்கேன், இன்னும் சாந்தா மாற மாதிரி தேட ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஏரிக்கு பயங்கரமாக சிரிச்சு விழுகிறாங்க. சரி இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் இருக்குது அப்படின்ட்டு பாத்ரூமில் கூப்பிட்டு போய் கதவை சாத்தி விடுறாங்க. வேற என்ன, அவன் கையை வச்சு அவனே சாந்தப்படுத்திக்க வேண்டியதுதான். சரின்ட்டு நம்ம ஓட்டிஸு பல உயிர்களை உருத்துறையாக மாளிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். சக்கனை எடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஓட்டிஸால் ஃபுல்லாக பண்ண முடியலங்க. அவன் மைண்டுக்குள்ளே பல கேள்விகள் ஓடி ரொம்ப ப்ரெஷர் ஆகி நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு அவன் மைண்டை சாந்தம் பார்த்ததுக்கு என்ன மாதிரிலாம் யோசிக்கணுமோ அது மாதிரி யோசிச்சு பயப்புள்ள சாந்தம் மாறுறாங்க. டக்குன்னு வெளியே வந்து நம்ம ஏரிக்கு என்னடாச்சு எதுவும் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஓட்டிஸு நான் அப்படிலாம் பண்ணலை, நான் நல்லா மியூசிக் யோசிச்சு பார்த்தேன் எல்லாம் சாந்தமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அங்க கட் பண்ணால் மறுபடியும் நம்ம ஜாக்சன் வந்து நம்ம ஓட்டிஸை பார்க்குறான். இது மாதிரி நான் மேலே வெளியே கூப்பிடலான்ட்டு இருக்கேன், அவள் எப்படி சொன்னால் ஓகே சொல்லுவான், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா ஐடியா கொடுங்கடா அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். இதை கேட்டு நம்ம ஓட்டிஸு சரி இதான் நான் கரெக்டான சான்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணி வேணும்னே தப்பான நடிச்சு கொடுக்குறாங்க. இது மாதிரி ரொம்ப கிராண்டாக பண்ணணும்டா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஜாக்சனு அப்படின்னா ஃப்ளார் வாங்கி கொடுக்கவா அப்படின்னு சொல்கிறான். இன்னும் கிராண்டா அப்படின்னு சொல்லி பெரிய டெடி பேர் வாங்கி தரவா அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை இன்னும் கிராண்டாக சொல்லு, உனக்கு அவள் வேணும்னா எவ்வளோ முக்கியமாக நீ எவ்வளோ பெருசாக அவளுக்கு நீ வேணுங்கிறத நீ காட்டு, நீ எவ்வளோக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுறியோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பப்ளிக்காக சொல்கிறியோ அப்போ தான் கரெக்டாக ஓகே சொல்வா அப்படின்னு நம்ம ஓட்டிஸு வேணும்னே நம்ம ஜாக்சனுக்கு தப்பாக அட்வைஸ் கொடுக்குறாங்க. இதை கேட்டு நம்ம ஜாக்சனும் அப்படியாடா ரொம்ப தேங்க்ஸ்டா, ஆளை பார்த்தா சின்ன பையனாக இருக்க பெரிய மனுஷன் மாதிரி பேசுறியடா நீ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் நம்ம ஓட்டிஸு வேணும்னே தப்பான வயசு கொடுத்துருக்கான விஷயம் நம்ம ஓட்டிஸுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் நம்ம ஓட்டிஸு வீட்டுக்கு வரும்போது நம்ம பிளம்பரோட பொண்ணு அவங்க அப்பா காண்டி காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு நம்ம ஓட்டிஸை பார்த்து என்னப்பா ரிசர்ச்சை நல்லபடியாக முடிஞ்சா அப்படின்னு கேட்குறான். இதை பார்த்துட்டு நம்ம ஓட்டிஸு நல்லபடியாக முடிஞ்சுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த பொண்ணு என் பேர் ஓலா அப்படின்னு கை கொடுக்குறா. நம்ம பேர் ஓட்டிஸு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் இன்ட்ரூஸ் ஆகிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கதவை லாக் பண்ணுறாங்க. நம்ம ஓலா சொன்ன அட்வைஸை கேட்குறேன் அப்போ தான். அதே மாதிரி இங்கே நம்ம ஹீரோனின் மேவுக்கு கையில் சுத்தமாக காசு இல்லை, ரொம்பவே பட்ஜெட் அடிக்குது போல், வெறும் பாலை மட்டும் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. ஸ்கூலில் நம்ம ஓட்டிஸ் நம்ம ஜாக்சனை பார்த்துட்டு வேமாப்பி ஒழிஞ்சிக்கிறான். அப்போ தான் ஒரு விஷயம் பார்க்குறாங்க. ஸ்டார்டிங் சீனில் ரெண்டு பொண்ணுங்க கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணால் மட்டும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த ஞாபகம் இருக்கா. அந்த பொண்ணால் ஏன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க முடியலன்னா அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு கூட கொஞ்சம் அப்படி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ ஓரமாக ரெண்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஓ இதுக்கு தான் நீ இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு மே உள்ளே வந்துடுறாங்க. என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னு நம்ம ஓட்டிஸு ஏ நான் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜாக்சன் கொடுத்த காசை நம்ம மே கிட்ட கொடுக்குறாங்க. இது மாதிரி இருந்தால் ஓன் ஷேர், நான் இன்னொரு தெரப்பிஸ்ட் பண்ணேன் அதில் வந்து சேர்ந்தேன் உனக்கு அப்படின்னு கொடுத்தோன்னே நம்ம மேவுக்கு செம்ம ஹாப்பியாயிருதுங்க. ஏய் நீ ஒரு லைஃப் சேவரா அப்படின்னு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம மேவ் கிளம்பி போகிறான். அதே மாதிரி நம்ம ஆடம் போய் நம்ம மேவை மீட் பண்ணுறான். எனக்கு ஒரு எஸ்ஸை எழுதி தரணும், நாளைக்கே நான் கொடுத்தாகணும், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம மேவ் இல்லை இல்லை நான் முடியவே முடியாது, நாளைக்கு காலையில் நானும் கொடுத்தாகணும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டு நம்ம ஆடம் நான் வேணால் டபுளாக காசு தரேன், எனக்கு நாளைக்கே எழுதி கொடுத்துறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம மேவு நீ ட்ரிபிளாக காசு கொடு நான் நாளைக்கு எழுதி தரேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஆடமும் சரி ஓகே நான் ட்ரிபிளாக காசு தரேன் எழுதி கொடுத்துருமா அப்படின்னு சொல்கிறான். நம்ம மேவும் அப்போ ஓகே அப்படின்ட்டு கிளம்பி போகிறான். அப்புறம் நம்ம ஓட்டிஸு நேராக போய் ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. எந்த பொண்ணா, ஸ்டார்டிங் சில ரெண்டு பொண்ணு அப்படி எப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணு இன்ட்ரெஸ்ட்லாம் சொல்லி இப்போ ஞாபகம் இருக்கா, அதே பொண்ணை தான் பார்க்குறான். இது மாதிரி நீ இன்னொரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிவிட்டு நான் பார்த்துட்டேன், எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, தயவு செஞ்சு உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நீயே உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு இல்லை இல்லை நான் முடியவே முடியாது, எனக்காண்டி அவள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கா, சின்ன வயசுலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்கோம், இப்போ நான் வந்து முடியாதுன்னு சொன்னால் அவள் ரொம்ப கோவப்படுவா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஓட்டிஸு இங்கே பாருமா, நீ யார் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்க, நீ யார் மேலே ரொமான்ஸ் பண்ணணுன்றதை நீ முடிவு பண்ண முடியாது, அது உன் உடம்பு தான் முடிவு பண்ணணும், உன்னோட ஃபீலிங்ஸ் வேணால் மற்றவங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம், ஆனால் உன் பாடி நீ யார் கூட ஷேர் பண்ணுங்கிற விஷயத்த உன் பாடி தான் முடிவு பண்ணும், சொன்னால் புரிஞ்சுக்கோ, நீ பக்குவமாக உட்காந்து உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லி புரிய வை, உன் ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டிஸு மறுபடியும் நம்ம ஹீரோ வேலையை பார்த்துடுறான். அப்புறம் பார்த்தா நம்ம ஜாக்சனு டக்குன்னு எல்லாருமே கேண்டீனுக்கு உடனே வாங்க அப்படின்னு கொடுக்குறான். இதை பார்த்துட்டு எல்லாருமே தெரிச்சு ஓடி போய் கேண்டீன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜாக்சனு டேபிள் மேலே ஏறி நின்று இந்த கோட் இருக்கிற ஒரு ஆளுக்கு நான் ரொம்பவே ஸ்பெஷல், அவங்ககிட்ட நான் முன்னாடி சொல்லியே அவனு நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்ட்டு மேவை கை கட்டுறாங்க. கை காமிச்சிட்டு மேவ் இது உனக்காண்டி தான் அப்படின்ட்டு நம்ம ஜாக்சனு ஒரு பாட்டு பாடுறாங்க, செம்மையாக பாடுறாங்க, சூப்பராக பாடுறான். பின்னாடி மியூசிக்லாம் போட்டு கோல் ஸ்கூலே என்ஜாய் பண்ணுது அந்த பாட்டை கேட்டு. இதை பார்த்து நம்ம மேவ் செம்மையாக இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தெரியுது. நம்ம ஜாக்சன் ஹோல் ஸ்கூலையே மிரட்டிக்கிட்டு இருக்கேன், கலக்கன்னு கலக்கிட்டு இருக்கேன், ஹோல் ஸ்கூலே என்ஜாய் பண்ணுது நம்ம ஜாக்சன் பாட்டை கேட்டு. அப்போ நம்ம ஜாக்சன் பாட்டை முடிச்சதுக்கப்புறம் நேராக போய் நம்ம மேவை பார்த்து இது மாதிரி என் கூட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டு நம்ம மேவும் ஓகே சொல்லி ரெண்டு பேரும் கிஸ் பண்ணேன். அப்போ நம்ம ஜாக்சன் நம்ம ஓட்டிஸை பார்த்து கையை காட்ட, அப்போ நம்ம ஓட்டிஸ் முகத்தை காட்டுறாங்க பாருங்கள், நம்ம
ஓட்டீஸை பாருங்கள், அவன் கண்ணில் எப்படி ஒரு வழி தெரியுதுன்னு. ஒரு பக்கம் நம்ம ஓட்டீஸு என்ன தான் தப்பாக அட்வைஸ் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சே அப்படின்னு நினச்சி கடுப்பில் இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம லவ்வரை இன்னொருத்தையும் தள்ளிட்டுப்பார்னு நினச்சி ஃபீல் பண்ணுறான். இது ரெண்டுமே ஒரே சமயம் நம்ம ஓட்டீஸ் முகத்தில் காட்டும்போது நம்ம மண்பான் பட செம்பு மாதிரி உள்ளே இருக்கிற லோஜா செடியை அப்படியே வேரோடு அத்துட்டு போனால் எப்படி வலிக்குமோ நம்ம ஓட்டீஸ்க்கு அப்படி வலிக்குதுங்க. அந்த வலி அவன் கண்ணில் காட்ட அப்படியே இந்த எபிசோடை இங்கேயே முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கும் ஒருவேளை நம்ம ஜாக்சன் நம்ம மேவும் கடைசி வரைக்கும் ஒன்றா தான் வாழ்வாங்களா, இல்லை நம்ம ஓட்டீஸு ஏதாவது செஞ்சு பிடிச்சிருவானுங்கிறத அடுத்த எபிசோட பார்ப்போம். ஸோ மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களாக இருக்குமே தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.